Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் உலகம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம்னா அது 23வது சங்கீதமாக தான் இருக்கும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு சங்கீதமாக இருக்கும். எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். சின்ன குழந்தைங்க கூட மனப்பாடமாக சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்தில் சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அவர் வந்து சொல்கிறாரு 2வது வசனத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் அது மாதிரி தான் நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அப்படி தான் ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு அமர்ந்த தண்ணீர், ஏன் தண்ணி ஓடிட்டு இருக்கிற தண்ணி கிட்ட ஏன் ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாருனா, ஆடு வந்து பயந்த சுவாபமுடையது. ஆடுகளையும் இந்த ஆடு மேய்ப்பரையும் கம்பேர் பண்ணி இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவும் நம்ம பிள்ளைகளாகிய நாமும் தான் நம்ம ஆடுகளை போல இருக்கோம். அவர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத. ஒவ்வொரு நாளைக்கும் சொல்கிற மாதிரி 366 முறை வேதத்தில் பயப்படாதன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா பயப்படுற ஒரு சுவாபம் வந்து மனிதர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஆடுகளை குறித்து பார்க்கும்போதும் அதே மாதிரி ரொம்ப பயப்படுற சுவாபம் உள்ளது தான் இந்த ஆடுகள். அதில் அவங்க வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வேகமாக ஓடுற ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா அவங்க பயப்படுவாங்க. அந்த போய் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் குடிக்க பயப்படும் சொல்லி தான் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் சொல்லி பார்க்கறது. நீங்கள் ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்வார். அவர் கண்ணு குருடானவங்க 2-3 பேர் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா, ஒருத்தங்களுக்கு எச்சி துப்பி அதில் வந்து ஒரு சேத்தை கலந்து கண்ணில் பூசி விடுறார். ஒருத்தங்களுக்கு கையை வச்சே கண்ணு உனக்கு சுகமாயிரும்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதாவது அவங்கவுங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் செய்கிறார். இங்கே வந்து ஆடுகள் வந்து ஒருவேளை அந்த தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடத்துல அது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புஸ் புஸ்ன்னு வெறும் அந்தோடைய முடி வந்து தண்ணியை வந்து உள்ளே அடைக்கிறோம். உள்ளே அடைக்கிச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா அது மூழ்கி இறந்து போயிடும் அந்த ஆட்டுக்குட்டிங்க. அதுங்களுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கெல்லாம் தெரியாது. ஓடுற தண்ணினா அதில் வந்து போய் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உள்ளே விழுந்துச்சுன்னா கூட மெய்ப்பனுக்கு காப்பாற்றுறதும் கஷ்டம். ஏன்னா 1-2 ஆடு கிடையாது, ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கும். அதனால தான் அமர்ந்த தண்ணீர்னா எல்லாம் போய் அழகாக போய் மெதுவாக குடிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கறவல் ஆடுகளை வேற மாதிரி கவனிக்கணும். சில ஆடுகளை வந்து மடியில் வச்சு கொண்டு போகணும், தோள்பட்டையில் தூக்கிட்டு போகணும், சுமந்துட்டு போகணும், சின்ன குட்டி ஆடுகளை. அந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மெய்ப்பன் பாதுகாக்கிறாரோ அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி வந்து ஒரு கோலும் தடியும் நம்மளை தேற்ற முடியும்? இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ராட் அண்ட் யுவர் ஸ்டாஃப் வில் கம்ஃபர்ட் மீ அப்படின்ட்டுருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு குச்சி மாதிரி, ஒரு கோலுங்கிறது ஒரு குச்சி, அதை வச்சுட்டு தான் அந்த மெய்ப்பன் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே போவார். நம்ம பார்த்துருக்கோம் மெய்ப்பர்கள் கையில் எப்போதுமே ஒரு குச்சி இருக்கும். அது வந்து எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை தேற்றுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோலும் தடியும் இது என்ன என்னத்துக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த எண்ணிக்கைக்காக, அதாவது ஆடுகளை எண்றதுக்காக, அந்த ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்கள்ல அதை கொண்டாந்து அந்த அதோட இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோலை வந்து கீழே அது குனிஞ்சு குனிஞ்சு போகிற அளவுக்கு உள்ள ஹைட்டில் வச்சுருவாங்களாம். அந்த வாசலுக்குள்ளே அது நுழைஞ்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வச்சா அது ஒன்றுனா லேசாக குனிஞ்சு ஒன்று போனோன்னா அதே மாதிரி அடுத்தது போகும். அப்போவே வந்து அவங்க எண்ணிக்கை பண்ணிடுவாங்க, 1, 2, 3 எண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எல்லாம் வந்துருச்சாங்கிறத கணக்கு பார்க்கறதுக்காக. அது மாத்திரம் இல்லை, சிலது நொண்டிட்டு வரும், சிலது வந்து ரொம்ப சோர்வாக வரும். அதையெல்லாம் வந்து கவனித்து அந்த நொண்டினா அதை தனியாக எடுத்து வச்சு அதுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மெய்ப்பனோட வேலை. அதனால் அந்த மாதிரி செய்கிறதுக்காகலாம் அந்த கோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம்
இந்த கோலும் தடியும் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை தேற்றும்னு சொல்லி சில டிக்ஷனரிஸில் சில கமெண்ட்ரிஸில் வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை தான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு ஆட்டு வந்து இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதாவது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருட்டில் கூட்டிகிட்டு போகும்போது அது சும்மாவே பயந்தோலி. அப்போ வந்து மொத்த மொத்தமாக மந்த மந்தையாக போகும் பொழுது அடுத்து கால் எடுத்து வச்சோன்னா சருகி கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் அந்த ஆட்டுக்குட்டி போகும் பொழுது தான் இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவாரா, அந்த கோலை எடுத்து அதோடைய முதுகு பக்கத்தில் அதோடைய பின் பக்கத்தில் லேசாக அப்படி வந்து ஒரு தட்டு தட்டுவாராம். எதுக்குன்னா, உடனே அதுக்கு வந்து என்னன்னா, என் மெய்ப்பன் பக்கத்தில் இருக்காரு, மெய்ப்பன் பக்கத்தில் இருக்கிறாரு, அதனால நான் இனி மரணத்துக்கு பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா இயேசு என்னோட இருக்காரு. இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மளை தொட்டு நம்மளை வந்து முதுகில் கொஞ்சம் தட்டி கொடுத்து நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னாருன்னா போதுமே நமக்கு. இதை காட்டிலும் நமக்கு உலகத்தில் என்ன வேண்டி இருக்கு? நமக்கு எவ்வளோ உற்சாகமாயிருவோம், எவ்வளோ தைரியம் நமக்குள்ளே வந்துடும். இயேசு என்னோட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு உணர்வும் ஒரு தைரியமும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கவலையும் இருக்காது, பிரச்சனைகள் எல்லாமே மாறி போயிடும். அப்படிதான் இந்த ஆட்டுக்குட்டிகளை அவங்க வந்து அந்த கோலை வச்சு அந்த தடியை வச்சு லேசாக தொடும் பொழுது நம்ம கையை வந்து நீட்டி அந்த குனிஞ்சு அந்த கையை வச்சு தொட்டு அந்த ஒவ்வொரு ஆடுகளை அப்படி செய்ய முடியாது ஒரு மெய்ப்பனுக்கு. அப்போ அந்த கோலை தான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கை நீட்டமானது மாதிரி அது அதோட பகுதியை பின்பகுதி அப்படி தொடும் பொழுது அதுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்னா, என்னோட மெய்ப்பன் என்னோட இருக்கிறாரு, அதனால நான் பயப்படவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஆகுதான், ஒரு சமாதானம் கிடைக்குதான் அதுக்கு. அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து தொடுறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் வந்து இப்படி கழுத்து பகுதியில இப்படி தொடும் பொழுது புல்லரிக்கு உடம்பு. முந்தியெல்லாம் நான் வந்து ஏதோ ஏதோ ஒரு பூச்சி விழுந்துச்சோ ஏதோ ஒன்றுன்னா அப்படி கொஞ்சம் நமக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கும் பார்த்தீங்களா, அப்படின்னு ஒரு இதில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வசனங்கள்லாம் வாசித்த பிறகுதான் எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நேரங்கள் வந்து நம்மளை வந்து அப்படி தொடுறாரு. தொடுற டைமில் நம்ம வந்து அவர் தான் வந்திருக்காரு, அவர் தொடுறாருங்கிறதே உணர்வு இல்லாமல் இருந்திருக்கோம் எத்தனையோ நாட்கள். இப்போ உணர்வுள்ளதாக அப்படி வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், எந்திரிச்சு போய் ரூம்குள்ளே போய் கதை அடைச்சிக்குவேன், கதவடைச்சிட்டு ஆண்டவரே இறங்கி நம்மகிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அது மகா பெரிய சந்தோஷத்தின் நேரமாக இருக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்களுக்குள்ளேயே எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்குது, இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்குது நமக்கு அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அமர்ந்த தண்ணீருக்கிட்ட ஏன் கொண்டு போகிறாரு, ஏன் வந்து ஓடுற தண்ணிக்கிட்ட கொண்டு போகலனா, அந்த ஆடு வந்து மறிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அது வந்து அதோடைய சரீரத்தில் இருக்க அந்த முடியெல்லாம் ஊறி போய் அப்படி கீழே இறக்கி செத்து போயிடும், அதனால அது அதுக்கு காப்பாற்றும்படிக்கு அப்படி செய்கிறார். ரெண்டாவது இந்த கோலும் தடியும் வந்து அவருக்கு வந்து ஒரு கையை வச்சு தட்டி கொடுக்குற மாதிரி, ஒரு நான் பக்கத்தில் இருக்கேன், உன் பக்கத்தில் இருக்கேன், தைரியமாரு, எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லும்போது அந்த ஆட்டுக்குட்டிங்கள் எல்லாம் அப்படி மொத்த மொத்தமாக போகும்போது அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு அஞ்சு ஆடு ஒன்றா போச்சுன்னா அந்த அஞ்சு ஆடு முதுகை சேர்த்து ஒரே லேசாக ஒரு தட்டு தட்டுனா போகிறோம். அதுங்க உற்சாகமாகி அந்த இருன்னு கூட பார்க்காதான், அது ஒரு பள்ளத்தாக்குன்னு கூட பார்க்காதான், ஏன் ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தைரியமாக அது நடந்து போகிறத ஆண்டவர் பார்க்கறதா சொல்லியிருக்கு. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து ஆறாவது வசனத்தில் சொன்னது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இது ஒரு அழகான ஒரு கன்ஃபெஷன், ஃபெய்த் கன்ஃபெஷனுக்குள்ளது எல்லாமே. நான் எனக்கு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கே உள்ளதா நம்ம இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபெஷன் சாமா இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இது ஒரு நல்ல ஒரு செய்தியா இருக்கும், அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை எப்போதும் தேற்றும். ஆமேன். நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எப்பொழுதும் நீர் எங்களோடு இருப்பீரானால் எங்களுக்கு மரணம் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், தைரியமா இருப்போம். ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க ஆற்றி தேற்றி அரவணைக்க முடியும்னா
மனுஷர்களாகி எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க ராஜா, எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி தப்பி போன ஆடுகளுக்காக நீங்க ஆண்டவர் பரிதபிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, ஒரு ஆடு காணாம போச்சுன்னா கூட 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக நீங்க ஓடி மலைகளையும் குன்றுகளையும் ஏறி இறங்கி நீங்க கூப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க ராஜா. அப்படி உள்ள தெய்வம் சுவாமி, இந்த நாட்கள்ல எங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றட்டும். எங்களை அமர்ந்த தண்ணீராண்டையே கொண்டு போய் விடுங்க. எங்களுக்கு தேவையான எல்லா போஷிப்பான உணவு எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க என்று அர்ப்பணித்து வருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design, contact 9042494996.